Dear students, this video we are watching 10th maths 5th chapter coordinate geometry example 5.10. See the question. The line R passes through the points -2, 2 and 5, 8, and the line S passes through the points -8, 7 and -2, 0. Is the line R perpendicular to S? So enna kuduthirukanga parunga, endha line first R under line -2, 2, 5, 8 இந்த 2 பாயிண்ட்ஸ் வழியாக பாஸ் ஆகுது. எஸ் என்ற பாயிண்ட் -8, 7 -2, 0 இந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது. நம்ம என்ன செக் பண்ணோம், இஸ் த லைன் ஆர்ன்றது எஸ்ஸுக்கு பர்பண்டிகுலராக இருக்கா? ஸோ பர்பண்டிகுலர் நம்ம இருக்கிற கான்செப்ட் ஸ்லோப்பு. ஸோ அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, ஆரோட ஸ்லோப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணோம், அதுக்கடுத்து எஸ்ஸோட ஸ்லோப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ 2 ஸ்லோப்பை மல்டிபிள் பண்ணோம். மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு -1 வந்துச்சு அப்படின்னா, இந்த 2 லைன் எப்படி இருந்தால் மீனிங் பர்பண்டிகுலராக இருக்கிறதா மீனிங். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஆரோட ஸ்லோப்பு, நெக்ஸ்ட்டு எஸ்ஸோட ஸ்லோப்பு, அதுக்கடுத்து 2 ஸ்லோப்பை மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ண நமக்கு ஆன்சர் என்ன வரணும், -1 வரணும். ஓகே, செக் பண்ணுமா. ஃபஸ்ட் ஒன்று ஸ்லோப் ஆஃப் லைன் ஆர், ஆறு எது வழியாக பாஸ் ஆகுது, -2, 2, 5, 8. ஸோ ஸ்லோப் என்ன ஃபார்முலா, m1 ஈக்குவல் டு y2 - y1 பை x2 - x1. ஸோ நவ் இப்போ பாருங்கள், y2 வேல்யூ என்ன, 8. ஃபார்முலா -y1 வேல்யூ 2 பை, அதுக்கடுத்தது x2 - x1, x2 வேல்யூ 5. ஃபார்முலா மைனஸு, x1 இருக்கு ப்ளஸ் என்ன இருக்குது, -2 இருக்குது. ஸோ இங்கே ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிருமா, -2 - +னு ஆயிரும். இஸ் ஈக்குவல் டு 8லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணால் 6, 5 + 2 - 7. இதான் என்னது, ஃபஸ்ட் லைனோட ஸ்லோப். அதுக்கடுத்தது ஸ்லோப் ஆஃப் எந்த லைனோட ஸ்லோப்பு, ஸ்லோப் ஆஃப் லைன் எஸ்ஸு. ஸோ எஸ் எது வழியாக பாஸ் ஆகுது, -8, 7 அண்டு -2, 0. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட்டு x1 y1, செகண்ட் பாயிண்ட்டு x2 y2. நவ் ஸ்லோப் m2 எடுத்துக்கலாமா, m2 ஈக்குவல் டு y2 - y1. ஸோ y2 வேல்யூ இங்கே 0, ஃபார்முலா -y1 வேல்யூ 7 பை x2 - x1. ஸோ x2 வேல்யூ -2, ஃபார்முலா -x1 வேல்யூ இங்கே என்ன இருக்குது, -8. ஸோ இந்த x1 ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிருமா, +8 இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன வந்துடும், 0 - 7 -7 பை 8லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணால் 6. ஓகேவா, ஸோ ஸ்லோப் ஆஃப் லைன் எஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ இந்த m1 m2 மல்டிபிள் பண்ணுவோம். மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரணும், -1 வரணும். தேர்ஃபோர் m1 × m2 இஸ் ஈக்குவல் டு m1 வேல்யூ 6/7 இன்ட்டு m2 வேல்யூ இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணிச்சிருக்கோம், என்னது, -7/6. நவ் விச் இஸ் கேன்சல், 6 கேன்சல், 7 கேன்சல். ஸோ எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ இங்கே என்ன இருக்குதா மீனிங், 1 இருக்கிறதா மீனிங், இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் கேன்சல் ஆகலை. ஸோ -1. 2 லைனோட சுலபம் மல்டிபிள் பண்ணிட்டோம், மல்டிபிள் பண்ண என்ன வந்துருச்சு, -1 வந்துருச்சு. ஸோ அந்த 2 லைன் எப்படி இருக்குது, பர்பண்டிகுலராக இருக்குது. தேர்ஃபோர் த லைன், எந்த லைனு, ஆர், ஆர் பர்பண்டிகுலராக இருக்குது, பர்பண்டிகுலர் 2 எதுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது, எஸ்ஸுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. தட்ஸ் ஆல், திஸ் இஸ் மூவ் ஓவர், தேங்க்யூ.